அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் உதயா. இன்னைக்கு நம்ம சேனலில் மிக்ஸி இல்லாமல் எப்படி ஒரு சூப்பரான சட்னி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த சட்னியை நம்ம ரொம்ப சீக்கிரமாக பண்ணிடலாம். வாங்க இந்த சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த சட்னி பண்ணுறதுக்கு குக்கரில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகா உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 4 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். அடுத்ததாக ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா இதை ஒரு 2 நிமிஷம் மட்டும் நம்ம இதை வதக்கிடலாம். இந்த சட்னியில் நம்ம மிளகாய்த்தூள் எதுவும் சேர்க்க போகிறதில்ல, பச்சை மிளகாவோட காரம் மட்டும்தான். அதனால் உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிடலாம். இந்த சட்னிக்கு நம்ம எண்ணெய் சேர்த்து இந்த மாதிரி வதக்காமல் மொத்தமாக சேர்த்து வேக வச்சாலும் நல்லா தான் இருக்கும். ஒரு டேஸ்ட்டுக்காக தான் இந்த மாதிரி வதக்கிக்கிறோம். இப்போ இதில் கட் பண்ண தக்காளி ஒன்று சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூளும் தக்காளியும் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம் இதை கிளறி விடுங்க. அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சுருக்க கத்திரிக்காயை இதில் சேர்த்துடலாம். நான் வந்து இன்றைக்கி ஒரு 4 கத்திரிக்காயை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த சட்னிக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். அடுத்ததாக 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு புளி கரைசல் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த கத்திரிக்காய் வேகிற அளவுக்கு மட்டும் நம்ம இதில் தண்ணி சேர்த்துடலாம். இந்த சட்னியில் பச்சை மிளகாயோட காரம், சீரகத்தோட வாசனை தான் இந்த சட்னியில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் இந்த கத்திரிக்காய் மூழ்கிற அளவுக்கு மட்டும் நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா குக்கரை மூடி ஒரு 3 விசில் வேக வச்சிடலாம். இப்போ பாருங்கள், கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு. இதை ஒரு மத்து வச்சு நம்ம நல்லா கடைஞ்சி விட்டுறலாம். இந்த மாதிரி நல்லா கடைஞ்சிக்கோங்க, அப்போ தான் சட்னி சூப்பராக இருக்கும். அடுத்ததாக தாளிக்கிறதுக்கு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 1 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த தாளிப்பை சட்னியில் சேர்த்துடலாம். அவ்வளோதான், மிக்ஸி இல்லாமல் கத்திரிக்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுவரைக்கும் உதயா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரசித்து சமைத்து ருசித்து உண்டு மகிழ்ச்சியாக வாழ்வோம்.